ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடி கேமிங் ஏரியா நான் தான் உங்கள் பிரதீப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Mode மோட் Mode மோடுன்னு சொல்லதோட Traffic ஓபிபி ஃபைல் அப்படின்ன சொல்லலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு கேம் ஒர்க் ஆக மாட்டேங்குது வார்னிங் காட்டுது Traffic Mode எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியல காப்பி கட் பண்ணால் எங்கே பேஸ்ட் ஆகுதுன்னு தெரியல நான் டவுன்லோட் பண்ணுற டிராஃபிக் மோடு இங்கே வந்து டவுன்லோட் ஆகி சேவ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல அப்படி நிறைய பேர் நிறைய இது எல்லாமே சிம்பிளான மெத்தடு தான் ரெண்டு செகண்டு ரெண்டு மூணு மெத்தடு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நான் புரிகிற மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பர்சனாக ஏதோ ஒன்று பேசணும்னா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் க்ளியர் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுற டிராஃபிக் மோடு எப்போயுமே இரநூத்தி நாற்பது எம்பி சைஸ்க்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ரௌசரோ இல்லை வந்து கூகுள் குரோமோ எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் குரோம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் நீங்கள் குரோம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைல் எங்கே சேவ் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல இல்லை மேலே பாருங்க ரைட் சைடில் மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிங்க டவுன்லோட்ஸ் மேலே சின்னதாக ஒரு செட்டிங்ஸ் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே டவுன்லோட் லொக்கேஷன் இருக்கா இதுதான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே அந்த ப்ளேஸில் தான் போய் சேவ் ஆகும் லைக் எனிவே எனிவே ஃபோட்டோ இமேஜ் வீடியோ ஆடியோ ட்ராஃபிக் மோடு இதாக இருந்தாலும் சரி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே அந்த ஃபோல்டரில் தான் போய் சேவ் ஆகும் அதை நீங்கள் வந்து கரெக்டாக அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணுற ஃபைல் எங்கே சேவ் ஆகுதுன்னு எனக்கே தெரியல ஃபோன் மெமரியா இல்லை மெமரி கார்டா எங்கே சேவ் ஆகுது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு தெரியலாம் இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மேலே செட்டிங்ஸில் டவுன்லோட் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும் எல்லா குரோம்லேயும் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் நீங்கள் அதிலே செக் பண்ணிக்கலாம் மொதல் ஸ்டெப்பு நிறைய பேர் புதுசாக கேம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க இல்லை பழைய பசங்களும் இருக்காங்க நிறைய பேர் இது வந்து விஷயம் யாருக்கும் தெரியாமல் போகுது நம்ம பஸ் சிம்லேட் இந்தோனேஷியா கேமோட லாஸ்ட்டு வெர்ஷன் த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ இந்த வெர்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழ்நாடு டிராஃபிக் மோடும் சரி இல்லை லைட்டின் டிராஃபிக் மோடு கேரளா டிராஃபிக் மோடு எல்லாமே வந்து கிரியேட் பண்ணுறாங்க நிறைய பேர் இது யாருக்கும் தெரியறதில்லை நிறைய பேர் அப்டேட் பண்ணாமல் வெர்ஷன் த்ரீ பாயிண்ட் டூ வச்சுருப்பாங்க ஆனால் த்ரீ பாயிண்ட் த்ரீ உண்டான டிராஃபிக் மோடு ஆட் பண்ணுவாங்க அப்பயும் உங்களுக்கு எரர் தான் காட்டும் ஸோ முதல்ல பஸ் முன்னாடி இந்தோனேஷியாவில் கேம் வந்து அப்டேட்டாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு முதல்ல செக் பண்ணிக்கிங்க அப்டேட் இருந்ததுன்னா அப்டேட் பண்ணிடுங்க தப்பே இல்லை அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிராஃபிக் மோடு எப்போயுமே வந்து ஜிப் ஃபைல தான் வந்து சேவ் ஆகுமே குரோமும் சரி இல்லை வந்து ப்ரௌசரில் இதில் டவுன்லோடு பண்ணாலும் உங்களுக்கு ஜிப் ஃபைலில் தான் வந்து சேருமே இது நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணால் ஜிப் ஃபைலே வந்து காப்பி பண்ணி ஓபிபி ஃபைல வந்து பேஸ்ட் பண்ணுறாங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் வந்து வார்னிங் தான் காட்டும் ஸோ உங்கள் ஜிப் ஃபைல வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராக்ட் டீ கம்ப்ரஸ் எல்லாமே வந்து ஒன்று தான் இங்கே பாருங்கள் க்ளிக் பண்ணுறேன் எக்ஸ்ட்ராக்டுன்னு கேட்குது அதே நேமில் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றேன் சிம்பிள் இல்லை நிறைய ஃபோனில் வந்து டச் பண்ணி கீழே மோர்னு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து கம்ப்ரஸ் அப்படின்னு இருக்கும் இல்லை வந்து அஞ்சிப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் எல்லாமே ஒரே மீனிங் தான் ஏன்னா ஒவ்வொரு ஃபோனோட வேரியேஷன் பொறுத்து தான் வந்து அந்த ஆப்ஷனே இருக்கும் எக்ஸ்டாக் ஆகிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சு இது வந்து ஒரிஜினலாக நம்ம டவுன்லோட் பண்ணின ஃபைல் ஓகேங்களா மேலே எல்லோ கலர் ஃபோல்டர் இருக்குது இல்லையா இது வந்து நாம் வந்து எக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் ஓகேங்களா இப்போ ரெண்டு காப்பியாக இருக்குது நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் வந்து எல்லோ கலராக வந்துடுது ஓகேங்களா அது உள்ளே போங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஃபைலு இருக்கும் மெயின் டாட் டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு இருக்கும் இதுதான் வந்து நே நாம் டவுன்லோட் பண்ண அதாவது தமிழ்நாடோ இல்லை கேரளாவோ இல்லை லைட்டிங்கோ எந்த டிராஃபிக் மோடோட ஃபைலும் ஓபிபி ஃபைலு இந்த நேமில் தான் இருக்கும் ஓகேங்களா மெயின் டாட் டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸுன்னு இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ்னு இருந்தால் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா டொண்டி லாஸ்ட்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் இருந்தால் தான் லாஸ்ட் வெர்சன் கேமோட லாஸ்ட் வெர்ஷன் வெர்ஷன் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ இதுதான் வந்து நம்ம புதுசாக டவுன்லோட் பண்ணியிருக்க ஓபிபி ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் சேம் தான் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது வந்து நாம் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்க ஜிப்பையில் வந்து எக்ஸ்ட்ராக் பண்ணிட்டோம் ஓகேங்களா எக்ஸ்ட்ராக் பண்ணி உள்ளே வந்து ஓபிபி ஃபைல் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டோம் இதில் வந்து இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் எந்த இடத்துல சேவ் ஆகிருக்கு ஓபி ஃபைல் கரெக்டாக வந்துடுச்சா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் டவுன்லோடு பண்ண ட்ராஃபிக் மோட் வந்து அங்கேயே இருக்கட்டும் டவுன்லோடிங் ஃபோல்டில் எக்ஸ்ட்ரா பண்ணி நம்ம வச்சுருக்கோம் அது அங்கேயே இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எப்பயும் போல் ஃபோன் ஸ்டோரேஜ் வந்துடுங்க அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துடுங்க ஆண்ட்ராய்டுன்னு ஃபோல்டர் வந்துடுங்க அதில் ஓபிபின்னு ஒரு ஃபோல்டு இருக்கும் அதுக்குள்ளே காம்ராட் மாலியன்னு ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபோல்டு இருக்கும் இதுதான் வந்து ஒரிஜினல் ஓபிபி ஃபைல் ஓகேங்களா முதல்ல நான் சொன்னேன் இல்லையா முதல்ல நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் கடைசியில் டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்னு இருந்தாவே லாஸ்ட்டு வெர்ஷன் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியோட லாஸ்ட் லாஸ்ட்டு வெர்ஷன் த்ரீ அதோட ஃபைவ் இது நிறைய பேர் டிலீட் பண்ண சொல்லுவாங்க நிறைய பேர் காப்பி பண்ண சொல்லுவாங்க நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க இந்த இடத்துல வந்துட்டு கட்டு வந்து ஒர்க் ஆகாது ஓகேங்களா இதை நீங்கள் வந்து வேணாம் அப்படின்னா வந்து டிலீட் பண்ணிடுங்க இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா காப்பி பண்ணி ஏதோ ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டேன் காப்பி பண்ணிவிட்டேன் எஸ்டி கார்டு வந்துட்டு ஒரு ஃபோல்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன் அதாவது ஓல்டு ஓபிபி ஃபைல் அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு ஓல்டு ஓபிபி ஃபைல்னு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து ரெண்டு காப்பி இருக்குது எஸ்டி எஸ்டி கார்டில் ஒரு காப்பியும் ஓபிபி ஃபைலையும் ஒரு காப்பியும் இருக்குது ஓகேங்களா இதை வந்து நான் ஒரு காப்பி பண்ணி அதை கொண்டு போய் வச்சுட்டேன் இப்போ வந்து இதை நான் டெலீட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து ஓபிபி வந்து எதுவுமே இல்லை ஸோ இப்போ வந்து கேமுக்குள்ளே போனீங்கன்னா வார்னிங் தான் காட்டும் ஏன்னா வந்து இந்த இடத்துல ஓபிபி இல்லாததுனால ஓபிபி ஃபைல் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி வார்னிங் காட்டும் இப்போ நீங்கள் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம டவுன்லோட் பண்ணி இல்லையா ஒரு டிராஃபிக் மோடு டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி ஓகேங்களா இந்த ஓபிபி ஃபைலை நம்ம அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து கட்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க காப்பி மட்டும் பண்ணிக்கிங்க எப்பயுமே கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணாதீங்க காப்பி பண்ணிவிட்டு எப்போயும் போல ஃபோன் ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டு ஓபிபி காம் டாட் மொழியோ இப்போ நம்ம இந்த இடத்துல டெலிட் பண்ணிட்டோம்ல இந்த இடத்துல சும்மா எம்டியாக தானே இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ப்ரோ சிம்பிள் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன் கன்ஃப்யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ உங்களுக்கு வீடியோ புரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் எல்லா டிராஃபிக் மூடும் தமிழ்நாடு கேரளா பங்களாதேஷ் அப்புறம் நிறைய டிராஃபிக் மோட்ஸ் இருக்குது லைட்டிங் டிராஃபிக் மோட் லாஸ்ட் வெர்சன் அது எல்லா டிராஃபிக் மோடு இதே மாதிரி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பர்சனலாக ஏதோ பேசணும்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக உனக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் சிம்பிளான மெத்தடு தான்